உத்திரமேரூர் கல் குவாரியில் மண் சரிவு, இரண்டு வடமாநில ஊழியர்கள் உயிரிழப்பு. மேற்கொண்டு யாரேனும் மணல் சரிவில் சிக்கி இருக்கிறார்களா என தேடும் பணி தீவிரம். ஊத்திரமேரூர் அடுத்த மதூர், சிறுத்தாமூர் மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் பல்வேறு கல் குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இக்கால் குவாரியிலிருந்து தினசரி நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் திருமுக்கூடல் பழைய சீவரம் சாலை வழியாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றன. இவ்வாறு இயங்கும் கல்குவாரி வாகனங்களால் கிராம சாலைகள் பழுதாவதுடன் அவ்வப்போது விபத்துகள் நிகழ்வதும் வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது. மேலும் கல்குவாரியில் கற்கள் பெயர்ந்தெடுக்க அதிக சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் வைத்து பாறைகள் தகர்க்கப்படுகின்றன. இதனால் கல்குவாரியை சுற்றியுள்ள கிராமங்களில் வீடுகள் பழுதடைவதுடன் குடியிருப்புகளில் பொதுமக்கள் அச்சத்துடனேயே வசிக்கும் சூழல் நிலவியுள்ளது. மேலும் கல்குவாரிகளில் வெளியேறி வரும் தூசிகளினால் காற்று மாசடைவதுடன் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு என பல்வேறு வகையில் பாதிப்படைகின்றனர். இது மட்டுமின்றி கல்குவாரிகளை பல 100 அடி ஆழம் வரை கற்கள் பெயர்ந்தெடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இவ்வாறு கல்குவாரியால் கிராம மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் கல்குவாரியினை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் பல்வேறு அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சிறுத்தாமூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் கற்கள் பெயர்த்தெடுக்கும் பணிக்காக சுமார் 300 அடி ஆழம் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அப்போது கல்குவாரியில் மேல் கரையின் ஓரமாக நின்றிருந்த ஈட்டாச்சி வண்டி ஓட்டுநர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுனில்குமார் மற்றும் உதவியாளர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த ஷேர்கான் அன்சாரி ஆகிய இருவரும் திடீரென்று ஏற்பட்ட மண் சரிவில் குவாரியின் உள்ளே விழுந்துவிட்டனர். இந்த மண் சரிவில் போக்லைன் இயந்திரம் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த சாலவாக்கம் போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மணலின் இடுக்கில் சிக்கியுள்ள போக்லைன் இயந்திரத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மதூர் கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.